இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்தவர்கள் நடித்து தோல்வி அடைந்த படங்கள் தான். இந்த தோல்வி அப்படின்னாவே மிகப்பெரிய தோல்வி படங்கள், டிசாஸ்டர், ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப், இப்படி எல்லாமே அடங்கின தோல்வி படங்கள் தான். ஸோ இதில் அஜித்தோட முதல் தோல்வி படம் அமராவதி 1993 செல்வா இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஹிட்டு. அஜித்துக்கு இதுதான் முதல் தமிழ் படம். ஸோ சாங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட்டானாலும் கூட படம் ஒரு தோல்வி படமாக தான் இருந்துச்சு. அஜித்துக்கு இந்த படத்தின் மூலம் பெரிய அளவில் எதுவுமே கை கொடுக்கல, அவர் அறிமுகமானது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பவித்ரா 1994 இயக்குனர் கே சுபாஷோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம். ஸோ சுபாஷர்கள் பெரிய டைரக்டர், சத்யன்னு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தவர். ஸோ அவரோட டைரக்ஷனில் அஜித் நடித்த ரெண்டாவது படம் இந்த பவித்ரா, அதாவது அமராவதிக்கு அப்புறம் பவித்ரா. இந்த படமும் தோல்வி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் அஜித்தர்கள் ஒரு பேஷண்ட்டாக நடிச்சிருப்பாரு. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த படமும் தோல்வி படம் தான். அடுத்ததாக ராஜாவின் பார்வையிலே 1995 ஜானகி சவுந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு படம். இந்த படத்தோட ஹீரோ நம்ம தளபதி விஜய் தான். இந்த படத்தில் அஜித்தர்கள் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார், ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சூசைட் பண்ணிக்குவார். இப்போ விஜயும் அஜித்தும் சேர்ந்த ஒரு படம் அப்படின்னா இந்த ராஜாவின் பார்வையில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு சிறப்பு மட்டும்தான் இந்த படத்துக்கு இருக்குது. மற்றபடி இதுவும் ஒரு தோல்வி படம் தான். அடுத்ததாக கல்லூரி வாசல் 1996 ஒரு பெரிய இயக்குனராக இருந்த பவித்ரோட இயக்கத்தில் வெளியான படம். இந்த படத்தில் நம்ம பிரசாந்தும் அஜித்தும் டபுள்யூரோ சப்ஜெக்டில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. அடுத்ததாக மைனர் மாப்பிள்ளை 1996 விசி குகநாதன் எழுத்து இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் பார்க்குறதுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும், ஆனாலும் கூட இந்த படம் எப்படி போகல அப்படின்னு தெரில, அதாவது ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு தெரில. ஸோ அப்போ வந்து லோ பட்ஜெட்டு, ஒரு இதே மாதிரி படங்கள் நிறைய வந்துகிட்டே இருந்ததால் இந்த படத்தை பெருசாக ரசிகர்கள் கண்டுக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த மைனர் மாப்பிள்ளை ஒரு தோல்வி படம். அடுத்ததாக நேசம் பவித்ரா படத்தை கொடுத்த அதே கே சுபாஷ் இயக்கத்தில் 1997 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் நேசம். இந்த படத்தில் வந்த குத்துப்பாட்டு எல்லாமே வேறு லெவலில் ஹிட்டு. குன்றத்தில் கோயிலில் கட்டி அப்படிங்கிற சாங்கு வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஆனாலும் கூட இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அடுத்ததாக ராசி 1997 முரளி அப்பாஸ் இயக்கத்தில் அஜித்தவர்கள் நடித்த ஒரு படம் தான் இந்த ராசி படம். வில்லனா பிரகாஷ் நடிச்சிருப்பாரு, ரம்பா ஹீரோ நடிச்சிருப்பாங்க, கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படம் வந்து ஒரு ஆஸ் யூஸ்வல் ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். வில்லன் பிரகாஷ் ராஜும் மிரட்டியிருப்பார். இருந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமற்ற படம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த படத்தை தோல்வி படமாக்குனாங்க. அடுத்ததாக உல்லாசம் அதே 1997 ஜேடி ஜெரி இயக்கிய முதல் படம்னு சொல்லலாம். அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அஜித்தும் விக்ரமும் சேர்ந்து இந்த படம் நடிச்சிருப்பாங்க. உலகநாயகன் கமலஹாசன் கூட ஒரு பாட்டு அஜித்துக்காக பாடி கொடுத்துருப்பாரு. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. கார்த்தி ராஜாவோட மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஹிட்டு. இருந்தாலும் இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம். என்ன, இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக நம்ம எஜே சூர்யா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் எஜே சூர்யாட்ட சொல்லி வாலி படத்தோட கதையை உருவாக்க சொன்னார். ஸோ அது ஒரு நன்மை தான் இந்த உல்லாசம் படத்தின் மூலம் அஜித்துக்கு நடந்ததை தவிர இந்த படம் ஒரு தோல்வி படம். அடுத்ததாக பகைவன் 1997 ரமேஷ் கிருஷ்ணன் அப்படிங்கிற இயக்கரோட இயக்கத்தில் வெளியான ஒரு படம். இந்த படத்தில் சத்யராஜும் ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். டபுள்யூரோ சப்ஜெக்ட். இந்த படம் வந்ததே அஜித் ரசிகர்களுக்கே பல பேருக்கு தெரியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர் படம் தான் இந்த பகைவன். அடுத்ததாக ரட்டஜட வயசு 1997 ரிலீஸ் ஆன படம். சிவகுமார் என்பவர் தான் இயக்கியிருந்தார். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் அல்டிமேட் ஹிட்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா துள்ளலாக இருக்கும் சாங்ஸ் எல்லாம். ஆனாலும் கூட இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம். இப்போ பாருங்கள், இந்த 1997 மட்டும் அஜித்தர்கள் நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரட்டஜட வயசுன்னு 5 அட்டர் ஃப்ளாப் படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ இது சாதாரண விஷயமே இல்லை. அடுத்ததாக உயிரோடு உயிராக 1998 ரிலீஸ் ஆன ஒரு படம். சுஷ்மிதா அக்குஜா அப்படிங்கிறவங்க தான் இயக்கினாங்க, லேடி இயக்குனர். ஸோ இந்த படமும் பெருசாக போகலை. சாங்ஸ் எல்லாம் ஒரு நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ரசிகர்களுக்கு ரொம்ப அந்நியமான ஒரு படமாக இருந்துச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படம். அடுத்ததாக தொடரும் 1999 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இருக்கார் காமெடி நடிகர் ரமேஷ் கண்ணா அவரோ இயக்கிய ஒரு படம். இந்த காதல் கோட்டை கூட்டணியான அஜித்,
ஹீரா தேவயானி எல்லாரும் சேர்ந்து நடித்த படம். ஆனாலும் கூட இந்த படம் பெருசாக செல்ஃப் எடுக்கலை. இத்தனைக்கும் இந்த படம் தெலுங்கு படுத்த ஒரு ரீமேக்கு. வடிவேலு மணியுடன் காமெடி வேணால் சூப்பராகுமே தவிர படம் வந்து ரொம்பவே சலிப்பை தட்டிய ஒரு படம்னே சொல்லலாம். தொடரும் அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம். அடுத்ததா உன்னை கூடு என்னை தருவேன். 2000வது வருஷம் அறிமுக இயக்குனர் கவிகாளிதாஸ் இயக்கிய ஒரு படம். நம்ம சிம்ரனும் அஜித்தும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த திரைக்கதை சுத்தமாக எடுபடல. அஜித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்ச படம் தான் இந்த உன்னை கூடு என்னை தருவேன். அடுத்ததா ரெட். 2002வது வருஷம் நம்ம சிங்கம்புலி அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அவருக்கு அதுதான் முதல் படம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா அந்த டைமில் அவர் பேர் சிங்கம்புலின்னு வைக்கல, ராம் சத்யா அப்படிங்கிற பேரோட தான் அறிமுகமானார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட கெட்டப்லாம் மிரட்டலாக இருக்கும். மொட்டை அடிச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு வேறு லெவல் அப்பியரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ்லாம் தேவா கலக்கியிருந்தார். எஸ்பிபி பாடின அந்த ஓப்பனிங் சாங்கு கண்ணை கசக்கும் சூரியன் மட்டுலாம் பட்டி தொட்டியங்கும் பட்டை கலப்பின ஒரு பாட்டு. அப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங் இந்த ஒரு படம். 2002வது வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப் ஆச்சு இந்த ரெட்டு படம். அடுத்ததா ராஜா. ரெட்டுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு படம். 2002வது வருஷம் எழில் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம். ஏற்கனவே எழில் இயக்கத்தில் அஜித்தும் ஜோதிகாவும் இணைந்து பூவெல்லாம் உன்வாசம் அப்படிங்கிற ஒரு 100 நாள் வெற்றி படத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே கூட்டணி இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. இந்த படத்துலாம் அஜித்துக்கும் வடிவேலுக்கும் மனக்கசப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த படமும் அஜித்துக்கு பெருசாக கை கொடுக்காத ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படம் தான் இந்த ராஜா. அடுத்ததா என்னை தாளாட்ட வருவாளா. அதாவது அஜித் அவர்கள் வந்து இந்த காதல் கோட்டை காலத்துக்கு முன்னாடி நடித்த ஒரு படம். ஸோ 2003வது வருஷம் அஜித் அவர்கள் பீக்கில் இருந்தார், உச்சத்துக்கு போயிட்டார், மாஸ்கர் ஆகிட்டார். அப்போ வந்து இந்த படத்தை தூசி தட்டி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் என்ன ரிசல்ட்டாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கே எஸ் ரவீந்திரன் தான் இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு சுமாரன் படம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம், லிஸ்ட்லேயே கிடையாது அப்படி வச்சுங்களேன். அடுத்ததா ஆஞ்சநேயா. 2003வது வருஷம் தீபாவளிக்கு வல்லரசு இயக்குனர் மகாராஜன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் இந்த ஆஞ்சநேயா. இந்த படத்தை வந்து சொல்லவே தேவையில்ல, அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்டர்ஸையே உருவாக்கின ஒரு படம் ஆஞ்சநேயா. அது காரணம் அஜித் அவர்கள் இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த ஆஞ்சநேயா ரிலீஸ் ஆச்சுன்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடண்டாக ஸ்பீச் கொடுக்க உடனே ரஜினி ரசிகர்லாம் பயங்கர காண்டாயிட்டாங்க. இந்த பக்கம் விஜய் ரசிகர்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. அஜித்துக்கு ஒரு பெரிய ஹேட்டர்ஸ் கூட்டமே உருவாச்சு. சொல்லி வச்ச மாதிரி அந்த படம் வந்து எல்லாரோட வேண்டுதல் கிடைங்க அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. இதுதான் சாக்குன்னு அஜித் அவர்களை ஏறி மிதிக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தோல்வி படமாக ஆஞ்சநேயா அமைஞ்சது. அஜித்தோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தோல்வி படம் தான் இந்த ஆஞ்சநேயா. அடுத்ததா ஜனா. 2004வது வருஷம் ஷாஜி கைலாஸ் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்த ஒரு படம் தான் ஜனா. மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த பக்கம் ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆகி கில்லி சக்க போட்டு இருக்கு. ஒரு 10-12 நாள்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாட்ஷாவையே உல்டா பண்ணி அப்படியே வந்து எடுத்ததால் இந்த படத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. அஜித் ரசிகர்கள் மட்டும் ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க தவிர படம் டிசாஸ்டர் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ அட்டர் ஃப்ளாப்பான டிசாஸ்டர் ஒரு படம் தான் இந்த ஜனா. அடுத்ததா ஜி. 2005வது வருஷம் இயக்குனர் லிங்குசாமி திரைக்கதை இயக்கத்தில் வெளியான ஒரு படம். ஸோ லிங்குசாமியர்கள் ஆனந்தம் ரன்னு 2 மெகா ஹிட்டை கொடுத்த ஒரு இயக்குனர். அஜித் கூட சேர்ந்தார்னா வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்டு. வித்யாசர் சூப்பராக சாங்ஸை போட்டுக்கொடுத்தாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா அஜித்துகள் ஷூட்டிங் போது ரேஸுக்கு போகிறது, மல்லி நடிக்கிறது, மல்லி ரேஸுக்கு போகிறது, நடிக்கிறது, லிங்குசாமியர்கள் தாடி வீசினா வைக்காமல் ஒட்டு தாடி வச்சுக்கிட்டு, இது மாதிரி பல காரணங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் தடைபடுறது காரணமாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஜி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு தோல்வி படமாக ஆக்குச்சு. இந்த படம் தோல்வி அடைஞ்சதாலேயே லிங்குசாமியர்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது அஜித் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் சொல்ல வெறியர்கள் லிங்குசாமியின் காரை முன்னில் ஒரு பாட்டிலை உடைத்து லிங்குசாமியிடம் தன் கோபத்தை காட்டினார்கள் அப்படிங்கிறது வரலாறு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர் படம் தான் இந்த ஜி படம். அடுத்ததா பரமசிவன். அதாவது 2006வது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம். பிவாஸ் இயக்கத்தில் வெளிவந்த படம். சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கொடுத்த பிவாஸ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படனால் மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. அஜித்துக்கு உடம்புலாம் குறைச்சி வேறு லெவலில் இருந்தார். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படம் தோல்வி படம் வந்துச்சு. ஆனால் சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வெற்றி படம்னு சொல்லலாம். எப்படின்னா கூட வந்த ஆதி படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகே படம் தான் வா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வெற்றி படம் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அஜித்துக்குன்னு பார்த்தா இந்த படம் ஒரு தோல்வி படம் தான், அது மறுக்கவே முடியாது. அடுத்ததா ஆழ்வார்.
ஆஞ்சநேயா ஜனா வரிசையில் இந்த ஆல்பம் படத்தை சேர்த்துக்கலாம். 2007 வருஷம் பொங்கலுக்கு அறிமுக இயக்குனர் செல்லா இயக்கத்தில் அஜித்துகள் நடித்து வெளியிருந்த படம் இந்த ஆழ்வார். அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படம். அசின்லாம் இருந்தாலும் கூட செல்ஃப் எடுக்கவே இல்லை. விவேகோட காமெடிலாம் ரொம்பவே கடுப்பேற்றும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி மேக்கிங் சரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய படத்தை பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அஜித் அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகி இயக்கம்கிட்ட வந்து கோபத்தாக சலிச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் வரலாறு இருக்குது. இந்த படம் எனக்கே பிடிக்கலையே, என் ஃபேன்ஸுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு அந்த அறிமுகக்கினர் செல்லா கிட்ட அஜித் அவர்கள் கோச்சிக்கிட்டாரான். ஸோ இதெல்லாம் தகவல் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தோல்வி படம் தான் ஆழ்வார். அடுத்ததாக கிரீடம். அதாவது 2007 ஜூலை 20 ஏஎல் விஜய் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அவருக்கு அதுதான் முதல் படம். இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மோகன்லால் அவர்கள் நடித்து வெளியான மலையாள படத்தோட ரீமேக்கு. மலையாளத்தில் இந்த படம் ஹிட்டு. தமிழில் இந்த படம் பார்த்தீங்கன்னா தோல்வின்னு சொன்னாலும் கூட இந்த படம் வந்து ஒரு தகுதியான நல்ல படம்னு சொல்லலாம். அஜித்துக்கு முகவரிக்கு அப்புறம் ஒரு தரமான நல்ல படம். ஒரு ஹீரோயிசம் இருக்காது, கதைக்கு என்ன மெனக்கணுமோ அதை மட்டுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த கிரீடம் படம் தோல்வினாலும் கூட அஜித் அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை பெற்றுத்தந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஏகன். பில்லா அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்துட்டு ராஜி சுந்தரம் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்து 2008 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஏகன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஏதோ இந்தி டப்பிங் படம் பார்த்துட்ருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் வெறுப்பையும் கொடுத்த ஒரு படம். ஸோ ஏகன் உக்காரவே முள்ளப்பா அப்படின்னு அஜித் ரசிகர்களே கண்டுப்பான ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா பட்டை கிளப்பிருந்தார் சாங்ஸ் எல்லாம். அஜித்தர்களும் மெனக்கெட்டு டான்ஸ்லாம் சூப்பராக அடிந்தார். நயன்தாரா அவங்க ரேஞ்சுக்கு தகட்ட தகட்ட கவர்ச்சியெல்லாம் காட்டியிருந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது தான் உண்மை. அடுத்ததா அசல். அதாவது 2010 ரிலீஸ் ஆன ஒரு படம். வெற்றி கூட்டணி இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் சரண. அதாவது அஜித்துக்கு காதல் மன்னன், அமர்க்களம், அட்டகாசம்னு ஹாட்ரிக் வெற்றி படங்களை கொடுத்த சரணவர்கள் இயக்கியத்தில் வெளிவந்த ஒரு படம் தான் அசல். இந்த படத்தில் வந்து கதை திரைக்கிறதுல அஜித்தும் தலையிட்டார். ஸோ இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அப்போ சரண்கிட்ட வந்து அஜித் சொன்னது, இந்த படத்தில் என்னோடய இன்புட்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் உங்களை சுதந்திரமாக செயல்பட விடலை, அதனால தான் இந்த படம் தோல்வி அடைஞ்சிது. ஸோ இது வந்து என் ரசிகர்களுக்கும் தெரியணும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை கொண்டு வாங்க, நம்ம இணைந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கலாம் அப்படின்லாம் சரண்கிட்ட சொல்லியிருக்காரு. சரணும் நான் வந்து தனியாக ஒரு படம் ஜெயிச்சு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். இப்போ வரைக்கும் வரல. மற்றபடி அஜித்துக்கு இந்த அசல் படம் தோல்வி அடைஞ்சதில் எந்த வருத்தமும் கிடையாது. தன்னோட இன்புட்டால் நம்ம சரணுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படிங்கிற கவலை இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அல்டிமேட் சார் அஜித்தோட மனசு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த அசல் படம் ஒரு தோல்வி படம்ங்கிறதை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அடுத்ததா பில்லா 2. அதான் மங்காத்தா அப்படின்னு ஒரு ஆல் டைம் மெகா ஹிட்டை கொடுத்துட்டு அடுத்ததான் நடித்த படம் தான் பில்லா 2. பில்லா படத்தை இயக்கிய விஷ்ணுவர்தன் தான் அந்த படத்தை கமிட் ஆனார். ஆனால் சம்பள விஷயம் காரணமாக அந்த படம் தான் விலகி போயிட்டார். உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஹிட்டு படத்தை கொடுத்த சக்ரி டோல்ட்டி இந்த படத்தை இயக்கினார். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, ஆனாலும் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிட்டாங்க. ஸோ இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பல வெற்றி படம் கொடுத்துறாங்க. வீரம், அப்புறம் வந்து வேதாளம், இதெல்லாம் கொடுத்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ட்ரோல் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விவேகம். சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம தல அஜித்கள் நடித்து வெளிவந்த ஒரு படம் தான் இந்த விவேகம். 2017 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துக்கு அப்பேற்பட்ட உழைப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் திரைக்கதை மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ வீடியோ கேம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சகட்டு மேனுக்கு வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க. ஸோ இதனாலேயே கோவப்பட்டு மீண்டும் அந்த கூட்டணி வெற்றி அடைந்த படம் தான் விசுவாசம். ஸோ இருந்தாலும் கூட இந்த விவேகம் தோல்வியை இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா வலிமை. நமக்கே தெரியும், அதாவது இந்த 2002 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஹெச் வினோத் டைரக்ஷனில் அஜித் நடிக்கிறாரு, அது ஓன் ஸ்கிரிப்ட் ஹெச் வினோத் தோணுது. ஸோ இதனாலேயே 2.5 எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வலிமை அப்டேட், வலிமை அப்டேட்னு அஜித் ரசிகர்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஹைப்போட அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக ஆச்சு. முதல் நாள் முதல் காட்சியே இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற டாக் வந்துச்சு. விமர்சகர்கள் அந்த படத்தை கழுவி கழுவி ஊற்றுனாங்க. ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் கூட தயாரிப்பு செயல்லேருந்து இல்லை இந்த படம் தோல்வியெல்லாம் கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி போனிக்கு அவர்கள் 200 கோடி வசூலாயிடுச்சு அப்படின்னு லிஸ்ட்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் கூட அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான், இந்த படம் ஒரு தோல்வி படம் தான் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வலிமை படம் டிசாஸ்டருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்ததா அஜித்தர்கள்
நடித்து வெளியிருக்கிற இந்த துணிவு படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் அஜித் அவர்கள் நடித்த தோல்வி படங்களோட லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் அதை கான்பாஸை தெரிவிங்க. நான் ஏதாவது படத்தை விட்டுருந்தா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஹிட்டு படத்தை நான் தோல்வின்னு சொல்லியிருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.